ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஃபோட்டோஷாப். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபோட்டோஷாப் அப்படின்னானா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு தேவையான எஃபெக்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃபோட்டோஷாப். இந்த வீடியோவில் நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்கு தேவையான ரொம்ப முக்கியமான டூல்ஸ் என்னென்ன, அந்த டூல்ஸுக்கான பேர் என்ன, அதுக்கான ஷார்ட்கட் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதோட செயல்பாடு என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் டூல், இதுக்கு ஷார்ட்கட் எம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூவ் டூல், இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வி. ஒரு ஃபோட்டோவை மூவ் பண்ணுறது தேவையான டூல் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேசர் டூல், இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எல். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல், அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ. இது ஃபோட்டோவை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ராப் டூல், இது ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு பயன்படும், இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் டூல், இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கே, ஃபோட்டோனை கட் பண்ண யூஸ் பண்ணும். அடுத்து நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோன்னா பேட்ச் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஜே. ஃபோட்டோக்கு ரொம்ப முக்கியமான டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல், இந்த டூலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பி, இது கலர் கரெக்ஷன் டூல். அடுத்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டூல், இதுக்கு ஷார்ட்கட் வந்து எஸ்ஸு, ஃபோட்டோக்கு ரொம்ப முக்கியமான டூல் இது. அடுத்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஒய், இது ஒரு வகையான கலர் கரெக்ஷன் டூல். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா இரேசர் டூல், இதுக்கு ஷார்ட்கட் இ, இது ஃபோட்டோக்கு தேவையான இடத்த இரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஜே, இது ஒரு வகையான கலர் கரெக்ஷன் டூல். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ஸ்மர்ஜ் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஆர், இது ஃபோட்டோவை ஸ்மர்ஜ் பண்ண யூஸ் பண்ணலாம். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா டார்ஜ் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஓ, இது ஃபோட்டோக்கு தேவையான ஒயிட் கலர் கொடுக்குற டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல், இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஏ, ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா டைப் டூல், இதுக்கு ஷார்ட்கட் டி, ஃபோட்டோவில் வேர்ட்ஸ் டைப் பண்ண யூஸ் பண்ணுற டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா பென் டூல், இது ரொம்ப முக்கியமான டூல், இதுக்கு ஷார்ட்கட் பி, ஃபோட்டோவை கட் பண்ண யூஸ் பண்ணுற டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல், இதுக்கு ஷார்ட்கட் யூ, தேவையான ஷேப் யூஸ் பண்ணுற டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் டூல், இதுக்கு ஷார்ட்கட் என், தேவையான நோட்ஸ் டைப்பிங் பண்ணுற டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ஐஸ் டாப்பர் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஐ, கலர் செலக்ட் பண்ணுற டூல் அது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஹெச்சி, ஃபோட்டோவை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான டூல் இது. அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ஜூம் டூல், இதுக்கு ஷார்ட்கட் ஹெச்சி, ஃபோட்டோவை ஜூம் பண்ணுறதுக்கும் அன்ஜூம் பண்ணுறதுக்கும் தேவையான டூல் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் டூல், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு ஃப்ரண்ட் கலர் கொடுக்குற லேயர் இது. அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா செட் பேக்ரவுண்ட் கலர், ஃபோட்டோக்கு பின்னாடி பார்க்குற பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுற லேயர் அது. இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் தேவையான முக்கியமான டூல்ஸ் என்னென்ன, அதோடய நேம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோடய நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.